திமுக பெண் கவுன்சிலரும் கணவரும் பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்த தனது மகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு பின்னர் இருவரும் தூக்கில் தொங்கி உயிரை மாய்க்கும் அளவுக்கா கடன் சுமை இருந்திருக்கும் என்பதே பலரது சந்தேகம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி 13வது வார்டு திமுக கவுன்சிலராக இருந்தவர் தேவி பிரியா. இவரது கணவர் அருண்லால் திமுகவில் முன்னாள் கவுன்சிலராக இருந்த நிலையில் பின்னர் திமுக நகர துணைச் செயலாளராக இருந்து வந்தார். ராசிபுரம் கடை வீதியில் நகைக்கடை வைத்து நடத்தி வந்த அருண்லால் தேவி பிரியா தம்பதியின் மூத்த மகள் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் இளைய மகள் மோனிஷா பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்தார். இந்நிலையில் தேவி பிரியாவின் வீடு நீண்ட நேரம் பூட்டியே கிடந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அவரது வீட்டின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தனர். அப்போது தேவி பிரியா அருண்லால் ஆகிய இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையிலும் மகள் மோனிஷா கீழே படுத்த நிலையிலும் சடலமாக கிடந்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் 3 பேரின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கடந்த 6 மாதங்களாகவே அருண்லாலுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கடன் சுமை கழுத்தை நெரித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்த அருண்லால் தேவி பிரியா தம்பதி தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை கையில் எடுத்ததாக தெரிகிறது. அதன்படி முதலில் தன் மகள் மோனிஷாவுக்கு விஷம் கொடுத்து படுக்க வைத்துவிட்டு பின்னர் கணவன் மனைவி இருவரும் தூக்கில் தொங்கி தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் தன் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் உண்மையிலேயே கடன் சுமைதானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.